தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். வாழ்வியலே இறையியல் என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சென்ற முறை சாவின் மறைபொருளை பற்றி நாம் சிந்தித்தோம். அதன் இறுதி பகுதியிலே நான் சொன்னேன், மனிதருடைய சாவை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது அதற்கான விளக்கத்தை இயேசுவின் சாவிலிருந்து தான் புரிந்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன். எனவே இன்று நாம் இயேசுவின் சாவை பற்றி சற்று சிந்தித்து பார்ப்போம். மனிதனுடைய சாவுக்கு பிறகு என்ன நடக்கிறது? அவர் எங்கு செல்கிறார்? இறந்தவரின் ஆன்மா என்ன நிலைக்கு ஆளாகிறது என்ற கேள்விகளெல்லாம் காலம் காலமாக மனிதனுடைய இருந்து வருகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்து மறையிலே அவர்கள் மறுபிறவிகள் எடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு பிறவிகளை எடுத்து இறுதியில்தான் கடவுளை அடைவார்கள் என்று சொல்லுகிறார்கள். யூத மதத்திலே என்ன சொன்னார்கள் என்றால், அவர்கள் பாதாளத்துக்கு செல்லுகிறார்கள், அங்கே இருப்பார்கள். பாதாளத்தில் இரண்டு வகைப்பட்ட இடங்கள் உண்டு. நல்லவர்கள் ஒரு இடத்திலும் கெட்டவர்கள் வேறு இடத்திலும் இருப்பார்கள் என்றெல்லாம் இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எனவே ஒரு தெளிவற்ற நிலை இருந்து வந்தது. ஆனால் இயேசுவின் சாவுக்கு பிறகுதான் மனிதனுடைய வாழ்வு எவ்வாறு அமைகிறது, இறப்புக்கு பிறகு என்ன நடக்கிறது, என நிகழும் என்பதுக்கெல்லாம் விளக்கம் கிடைக்கின்றது. எனவே இயேசுவின் சாவை நாம் சற்று என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவின் வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் இரண்டு கூறுகள் இருப்பதை காணலாம். ஒன்று வெளிக்கூறு, தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். மற்றொன்று உள்கூறு, இன்டர்னல் ஃபேக்டர். இந்த வெளிக்கூறு என்று நாம் சொல்லுகிற பொழுது, இயேசு நம்மை போல வாழ்ந்தார், நம்மை போல உணவை உட்கொண்டார், நம்மை போன்று பயணம் செய்தார், நம்மை போன்று மக்களிடம் பேசினார், புதுமைகளை செய்தார். இப்படி வெளியிலே நாம் பார்க்கின்ற அனைத்து செயல்களையும் இயேசும் செய்திருக்கிறார். இதை நாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், வெளிக்கூறு என்று சொல்லலாம். உள்கூறு என்று சொல்லுகிற பொழுது, அதே ஆண்டவர் இயேசு தனது தந்தை இறைவனோடு நெருங்கிய உறவிலே வாழ்ந்தார். தந்தையோடு அவர் பேசுகிறார், அவர் தனிப்பட்ட முறையில் இரவில் ஜெபிக்கிறார், வேறு சில நேரங்களிலும் ஜெபிக்கிறார். எனவே தந்தையோடு ஒரு நெருங்கிய உறவிலே தொடர்ந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தொடக்க கால முதல் வசனமே, நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுவார், 12 வயதில் காணாமல் போன பொழுது. எனவே அவருடைய சிந்தனை முழுவதும் தந்தையை பற்றியதாகத்தான் இருக்கிறது. அவருடைய இறுதி வார்த்தை எவ்வாறு அமைகிறது பாருங்கள், தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று அமைகிறது. எனவே தொடக்கம் முதலே இறுதி வரை தந்தையோடு அவர் நெருங்கிய உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை பல இடங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார், அதை நாம் பார்க்கிறோம். இதில் மிகவும் சிறப்பான நிகழ்வுகள் என்று பார்த்தோம் என்றால், ஒன்று இயேசுவினது திருமுழுக்கு, மற்றொன்று தாபோர் மலை தோற்றமாற்ற நிகழ்வு. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். அந்த விண்ணக தந்தை இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறார்? என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லுவார். இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுவார். இவருக்கு செவிசாயங்கள் என்று தாபோர் மலையிலே சொல்லுவார். இந்த இரண்டுமே இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளாக அமைகின்றன, இறை அனுபவங்களாக அமைகின்றன. இப்படியெல்லாம் தந்தையோடு நெருங்கிய உறவிலே வாழ்ந்து வந்தவர் இறுதியிலே கெச்சமனி தோட்டத்திலே அவர் வருகின்ற பொழுது பாடுகளை பற்றி சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அவருடைய ரத்தமே, அவருடைய வியர்வையே ரத்தமாக மாறுகிறது. மிகவும் கொடுமையாக இருக்கிறது. அதனால்தான் தந்தையே கூடுமானால் இந்த துன்ப காலத்தை என்னை விட்டு அகலும் என்று
நீக்கும் என்று கேட்பார். ஆனால் தந்தையின் விருப்பம் இவர் பாடுபட வேண்டும் என்பதனால் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். கடைசியில் அவர் சிறுவயலை தொங்குகிற பொழுது, தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழுது புலம்புகிறார். அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது அவர் சங்கீதத்தை ஜெபிக்கிறார் என்று சொல்லுவோம். இருந்தாலும் அந்த முதல் வார்த்தை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுவோம் ஒரு விதமான சோகத்தை வெளிப்படுத்துகிறது, ஒரு நம்பிக்கையின்மை வெளிப்படுத்துகிறது. இயேசு புலம்புவது போன்று தான் நமக்கு தோன்றுகிறது. ஏன் அவ்வாறு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் சிந்திக்கிற பொழுது, உம்மோடு நான் இவ்வாறு உறவிலே வாழ்ந்து வந்தேனே, என்னை ஏன் கைவிட்டு விட்டீர், தந்தையே நீர் ஏன் மௌனமாக இருக்கின்றீர், அந்த திருமுழுக்கிலே என்னை பற்றி பெருமையாக பேசினீர்கள், தாபூர் மலையிலே பெருமையாக பேசினீர்கள், ஆனால் இப்பொழுது பேசவே மாட்டேன் என்கிறீர்களே, மௌனமாக இருக்கிறீர்களே என்ற ஒரு அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துவது போன்று நமக்கு தோன்றுகிறது. அதுதான் இயேசுவின் சாவில் இருக்கின்ற இருள் நிலை, த டார்க்னஸ். அந்த இருள் நிலையைத்தான் நற்செய்தியாளர்கள் வேறு விதமாக அடையாளப்படுத்தி காட்டுவார்கள். நாடெங்கும் இருள் சூழ்ந்தது என்று சொல்லுவார்கள். இந்த நண்பகல் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று, பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது என்று மார்க் நற்செய்தி 15:33 நாம் இதை படிக்கலாம். மத்தேயு நற்செய்தி 27:45 படிக்கலாம். லூக்கா நற்செய்தி 23:44 படிக்கலாம். இப்படி இயேசுவின் சாவில் ஒரு இருள் நிலை இறப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், இயேசு இறுதியாக தனது நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்துகிறார். உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தனது ஆவியை தந்தையிடம் ஒப்படைக்கிறார். அதுதான் அவரது நம்பிக்கை அறிக்கை. அதன் பிறகு நிகழ்வது என்ன? உயிர்ப்பு. 3வது நாள் உயிர்த்தெழுகிறார். அந்த உயிர்ப்பிற்கு பிறகுதான் எல்லாமே மாற்றம் பெறுகிறது. ஒரு வாழ்வு இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. சாவோடு இந்த மனித வாழ்வு முடிவதில்லை, அதன் பிறகும் ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த உண்மை ஆணித்தரமாக இயேசுவின் உயிர்ப்பின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் கிறிஸ்துவ சாவை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என சொன்னால், அதை ஒரு கடத்தலாக, பாஸ்காவாக, இருளிலிருந்து ஒளிக்கு செல்கின்ற நிலையாக, நாம் புதிய வாழ்வுக்கு செல்கின்ற நிலையாக அதை நாம் பார்க்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சாவுக்கு முன்பு கிறிஸ்தவர்கள் சாவை ஒரு மனிதர்கள் சாவை ஒரு அச்சத்தோடு பார்த்தார்கள், ஒரு இருளாக பார்த்தார்கள். ஆனால் இயேசுவுக்கு பிறகு அதை ஒரு வாழ்வாக பார்க்கிறார்கள். எனவேதான் நமது கிறிஸ்துவ சடங்குகளை பார்த்தோம் என்றால், முற்காலத்திலே 2வது வத்திக்கான் சங்கத்துக்கு முன்பாக சாவை ஒரு துயரமான நிகழ்ச்சியாக காட்டுவார்கள். அதுதான் குருக்கள் கருப்பு அங்கி போட்டு பூசை வைப்பார்கள், கருப்பு உடை அணிந்து பூசை வைப்பார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி கிடையாது, எல்லாம் மாறிவிட்டது. ஏனென்றால் சாவு ஒரு வாழ்வின் தொடக்கம், அது ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம், முடிவில்லா வாழ்வின் தொடக்கம். எனவே அது நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த நம்பிக்கை இயேசுவின் உயிர்ப்பிலே வருகிறது என்பதன் அடையாளமாகத்தான் ஊதா நிற உடுப்புகளை நாம் பயன்படுத்துகிறோம். இதிலிருந்து பார்க்கிற பொழுது நமக்கு சாவை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. எனவேதான் நான் சொன்னேன் போன முறையை, சாவு நமது கையில் இருக்கிறது என்று சொன்னேன் இறையல் அடிப்படையில். ஆனால் மருத்துவ அடிப்படையில் நமது கையில் இல்லை, நம்மை விட்டு செல்கிறது என்று நான் சொன்னேன். ஏனால் மிகப்பெரும் செயல், மிகப்பெரும் இயலாமை. அதே வேளையில் நம்முடைய சாவில் ஒரு இருள்நிலை இருக்கிறது என்பதும் உண்மை. அது இயேசுவின் சாவிலும் இருந்தது, அது நமது வாழ்விலும் இருக்கும். இதையெல்லாம் உணர்ந்து நம்பிக்கையை நாம் இது வைக்க வேண்டுமே ஒழிய அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இயேசுவின் உயிர்ப்பு புது வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறது, அந்த வாழ்வில் நாம் பங்கேற்கிறோம் என்ற உண்மையின் அடிப்படையில் இந்த சாவை நாம் எதிர்கொள்ள வேண்டும். நன்றி.